வணக்கம். இது லங்காஸ்ரீ இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார சபையை தொடர்ந்தும் ஏமாற்றும் ராஜபக்ஷ குடும்பம். நாட்டில் 9 நாட்களில் 8 பேர் சுட்டுக் கொலை. மீனவர்களை கடத்தி கொலை செய்து 7 பேருக்கு மரண தண்டனை. நாடாளுமன்றத்தின் மின் கட்டணங்கள் நிலுவை, அரசாங்கம் வழங்கிய பதில். போராட்டக்காரர்களுக்கு 20 மில்லியன், ரணில் தரப்புக்கு பதிலடி. கனடாவில் விமானம் விழுந்து நொறுங்கி 6 பேர் பலி. பொருளாதார பயங்கரவாதிகளாக செயற்படுகின்றது ராஜபக்ஷ குடும்பம். செங்கடலுக்கு கப்பலை அனுப்புவது தொடர்பில் பேச்சுவார்த்தை. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் மூலம் மின்சார சபைக்கு 7 கோடி ரூபாவிற்கு மேல் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார பொது ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்திருக்கின்றார். 6 மாதங்களுக்கு இந்த கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவும் 9 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை எனவும், கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தற்போது வரையில் அவருடைய மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். நாடளாவிய ரீதியிலுள்ள ஏழை மக்களின் வீடுகளில் மிக குறைந்த மின் கட்டணத்தை செலுத்தாத குற்றத்திற்காக அவர்களின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், முடிந்தால் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் சிரந்த ராஜபக்சவின் வீட்டில் மின்சாரத்தை துண்டிக்குமாறும் ரஞ்சன் ஜெயலால் சவால் விடுத்திருக்கின்றார். மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் மின்சார சட்ட மூலத்திற்கு எதிராக மின்சார சபைக்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே மகிந்தவின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய திருமணத்தின் போது ஏற்பட்ட மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியிருக்கின்றார். அதற்கான முழுத்தொகை பணமாக 23 லட்சத்தை தற்போதைய ராஜாங்க அமைச்சர் ஒருவர் செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனவரி 15 முதல் 23 வரையான 9 நாட்களுக்குள் 8 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மட்டக்குழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரந்திய உதய தொடர்மாடி குடியிருப்புக்கு அருகில் ஜனவரி 15 இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. ஆட்டோவில் இருந்த 2 பேர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். படாரஞ்சி என அழைக்கப்படும் செந்தில் ஆறுமுகன் என்பவரே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது பாதாள குழுக்களுக்கிடையிலான மோதலாக கருதப்படுகின்றது. சுட்டுக் கொல்லப்பட்டவர் இந்தியாவில் தலைமறைவாகியுள்ளார் என கூறப்படும் பாதாள குழு உறுப்பினர் போகுடு கண்ணாவின் உதவியாளராக இவர் செயற்பட்டுள்ளார் என கூறப்படுகின்றது. ஜனவரி 20 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதேவேளை ஜனவரி 22 அபி ஜனபலவேகைய கட்சியின் தலைவர் உட்பட 5 பேர் பெலியத்தையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதுவும் பாதாள குழு மோதலாக கருதப்படுகின்றது. ஹம்பஹா கனாராம விகாரியில் நேற்று நண்பர்கள் 45 வயதுடைய பௌத்த தேரர் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். காணி பிரச்சனையொன்றை அடிப்படையாக கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இனந்தெரியாத நபர்களினால் நடத்தப்பட்டவை. சந்தேக நபர்கள் எவரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி கப்பலை கடத்தி 3 மீனவர்களை கொலை செய்த வழக்கில் 7 மீனவர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2012 அக்டோபர் மாதம் 15 இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை ஏற்றி சென்று தேஜான் என்று மீன்பிடி கப்பல் கடத்தப்பட்டு 3 மீனவர்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் பல மீனவர்கள் படுகாயமடைந்தனர். குறித்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி 7 மீனவர்களுக்கு குறித்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். வழக்கின் 10வது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்து பிரதிவாதியை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்குமாறும் உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கு மேலாக ஏறிய 6 குற்றச்சாட்டுகளுக்கும் பிரதிவாதிகளுக்கு 29 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த நீதிபதி தலா 20,08,500 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மரண தண்டனைக்கு மேலதிகமாக விதிக்கப்பட்ட சிறை தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர்
கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். 3 பிரதிவாதிகள் வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்த காலப்பகுதியில் இறந்துவிட்டால் 8 பிரதிவாதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றில் மின்சார கட்டணம் பற்றாக்குறையில்லாமல் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டு வருவதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திலோ அல்லது ஜனாதிபதி செயலகத்திலோ மின்சார கட்டணம் செலுத்துவதில் தற்போது நிலுவையில்லை. நாடாளுமன்றத்தின் மின்சார கட்டணம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றம் மின்கட்டணத்தை செலுத்தவில்லை என அறிவித்து பாராளுமன்றத்தை அவமதித்து ரஞ்சன் ஜெயலாலை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு அழைத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமெனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 7 கோடி ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்தாமல் நாடாளுமன்றம் செயலிழந்துள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் அதில் உண்மையில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் 30 தனது போராட்டத்திற்காக கொழும்புக்கு அழைத்து வரப்படவுள்ள மக்களுக்காக 20 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை செலவிடவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டாரு குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மதுபானம் வழங்குவதற்கு சில நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ரங்கி பண்டாரு ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரின் நெருங்கிய நபர் ஒருவர் போராட்டத்திற்கு பணம் கொடுத்திருப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். இவரை அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விட்டு விலகுவதற்கு பணம் கொடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் ரங்கி பண்டாரு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரு குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கின்றார். தனது போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மதுபானம் வழங்குவது மற்றும் வெகுமதி வழங்குவது பற்றி நினைக்கவில்லை. எனினும் நிகழ்வுகளுக்கு மக்களை அழைத்து வருவதற்கு இவ்வாறான தந்திரோபாயங்களை ஐக்கிய தேசிய கட்சியை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். கனடாவில் வடமேற்கிலுள்ள ஃபோர்ட்ஸ்மித் நகரிலிருந்து வடக்கு பகுதியில் உள்ள சுரங்கத்திற்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு சிறிய பயணிகள் விமானம் புறப்பட்டிருக்கின்றது. புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்காக மீட்புக் குழுவினர் பரிசூட் மூலம் சென்று தேடியிருக்கின்றனர். அப்பொழுது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. இந்த விமான விபத்தில் 6 பேர் பலியாகியிருக்கின்றனர். ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். அவர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து குறித்து விசாரணை நடத்த கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஒரு குழுவையும் நியமித்திருக்கின்றது. யுத்த வெற்றியை காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்த ராஜபக்ஷ குடும்பம் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். யுத்த வெற்றியை காரணம் காட்டியே சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சிக்கு வந்தது. அதன் பின்னர் அவர்கள் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயற்பட்டு நாட்டை அழித்திருக்கின்றனர். ஆனால் இன்று பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் ஜனாதிபதியின் நிழலில் ஒளிந்து கொண்டு ராஜபக்ஷ குடும்பம் சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். மல உரங்களை கொண்டு வந்து விவசாயத்தை அழித்ததோடு அதிக விலைக்கு நனு உரங்களை இறக்குமதி செய்து விவசாயத்தை அழித்திருக்கின்றனர். எனவே இந்த திருட்டு கும்பலை சட்டத்தின் முன்னிறுத்தி திருடப்பட்ட பணத்தை மீண்டும் எமது நாட்டிற்கு நாம் கொண்டு வருவோம். தற்போதைய ரணில் ராஜபக்ஷ கூட்டணி அரசாங்கத்தின் ஊடாக விவசாயிகள், மீனவர்கள், ஏழைகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அரசு ஊழியர்கள், தொழில் வல்லுநர்கள் என சகல தரப்பினரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களை மீட்டு அனைவருக்கும் சுவீட்சத்தை ஏற்படுத்தும் பொதுமக்கள் யுகத்தை உருவாக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அனுமதி வழங்கியதும் செங்கடலுக்கு கப்பலை அனுப்ப இலங்கை கடற்படை தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செங்கடலுக்கு கப்பலை அனுப்புவது குறித்து இன்னமும் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற சூழலில் எந்த நேரத்திலும் கப்பலை அனுப்ப தயாராக உள்ளோம் எனவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மேலும் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரும் கடற்படை தளபதி உள்ளிட்டவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் திகதி தீர்மானிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காஸ்திரி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.